ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபு எதுக்காக விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர்டிங் பாஸ் செக் பண்ணுறது அதாவது கவுண்டரில் செக் பண்ணுறாங்க இல்லைங்களா டிக்கெட் ரினியூ பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஜாபை வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து படிச்சுருந்தாலே எலிஜிபிள் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷருக்கும் இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ காஷ் இந்த ஜாபுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுலேருந்து எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பெருப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்ம வாட்ஸ்அப் லிங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கேஷ் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுலு பண்ணி பாருங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுதான் நம்மளுக்கான அஃபிசியல் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்க இல்லையா டவுன்லோட் ஆயிடுச்சு நோட்டிபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஹேர்போர்ட்லருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் மதுரையிலும் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மே வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்டிங்கோட பேர் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுவத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நான் முன்னே சொல்லுங்கள் இல்லைங்களா ஆயிரக்கணக்கான வேக்கன்சி கொடுத்துருக்கானு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தாயந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்பாங்க ஏ விஷயன் நாலேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்னு கேட்பாங்க இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஆக்டிடியூட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர் அதாவது நைன்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் சிலபஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இது படி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க அதுப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அது நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் ஃபீஸ் எல்லா கேட்டகரிக்கும் ஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையும் படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்றதும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூவில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷு படிக்க அல்லது என்ன சொல்கிறது உங்களுக்கே பேச தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த ஜாபு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ கஷ் இது தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ